வணக்கம். 2023 நடந்த முக்கியமான ஆக்கப்பூர்வ நிகழ்வுகளோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இது ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமானது. வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிளி. ஜூலை 14 இந்திய ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ சந்திரயான் 3 அப்படிங்கிற ஒரு மிஷனை நிலவுக்கு அனுப்புறதுக்கு லான்ச் பண்ணாங்க. அது வெற்றிகரமாக லான்ச் ஆகி நிலவையும் போய் சென்றடைஞ்சு நிறைய தகவல்களை அனுப்பிட்டு இருக்கு. ஜூலை 1 யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி யூக்ளிட் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புங்கிற ஒரு டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணாங்க. எதுக்காகனா, டார்க் மேட்டரையும் டார்க் எனர்ஜியையும் ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த டெலஸ்கோப் பூமியிலேருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் லான்ச் ஆகிருக்கு. டார்க் மேட்டரை பற்றி ஸ்டடி பண்ணிக்கிட்டு தகவல்களை அனுப்பிக்கிட்டு இருக்குது. ஆகஸ்ட் 23 இந்தியாவோட சந்திரயான் 3 மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக மூனில் லேண்ட் ஆனிச்சு. அதோட தனி சிறப்பே, இது வரைக்கும் 4 மூனில் லேண்ட் ஆயிருக்கு. அதுலேயும் இந்தியாவோட சந்திரயான் 3 மிஷன் தான் முதல் முறையாக மூனோட சவுத் போலில் லேண்ட் ஆயிருக்கு. செப்டம்பர் 13 யூஎஃப்ஓஸ் மூலியமாக ஏலியன்ஸ் நம்ம உலகத்தில் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக ஜாமி மோசன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் மம்மிஃபைடு ஃபார்மில் இருக்கிற 2 ஏலியன்ஸோட பாடிஸை மெக்சிகன் காங்கிரஸில் வந்து சப்மிட் பண்ணார். அவர் இந்த மம்மிஃபைடு ஏலியன்ஸை சப்மிட் பண்ணும்போது, இது கண்டிப்பாக மனிதர், அதாவது நம்ம உலகத்தில் பிறந்த ஜீவராசி கிடையாது அப்படிங்கிறதுக்கு நிரூபிக்கிற மாதிரி நிறைய சான்றிதழ்களும் சப்மிட் பண்ணார். ஸோ மற்ற சயின்டிஸ்ட்டும், உலகத்தில் இருக்க மற்ற சயின்டிஸ்ட்டும் இது உண்மைதான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்டோபர் 8 இஸ்ரேல் ஹமாஸ்க்கு இடையில் நடக்கிறது போர் தான் அப்படின்னு இஸ்ரேல் அறிவித்தாங்க. எதனாலனா, ஹமாஸோட சர்ப்ரைஸ் அட்டாக், அதாவது எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாமல் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணதுனால. நவம்பர் 8 யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு யூக்ளிட் டெலஸ்கோப்லேருந்து ஃபஸ்ட்டு இமேஜ், அதாவது என்டையர் கேலக்ஸியோட ஃபஸ்ட்டு கலர்ஃபுல் இமேஜ் கிடச்சிச்சு. அந்த யூக்ளிடுங்கிற அந்த டெலஸ்கோப் எதுக்காக அனுப்பப்பட்டுச்சுன்னா, டார்க்கர் மேட்டரையும் டார்க்கர் எனர்ஜியையும் ஸ்டடி பண்ணுறதுக்காக. டிசம்பர் 6 சைனா உலகத்திலேயே முதல் முறையாக 4th generation நியூக்ளியர் ரியாக்டர் வச்சு பவர் ஜென்ரேட் பண்ணி கமர்ஷியல் பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹாவ் அ குட் டே.